அமெரிக்காவில் பாதுகாப்புத்துறைக்கான பட்ஜெட் மசோதாவிற்கு தற்போதைய அதிபர் டொனால்டு டிரம்ப் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் அந்நாட்டு செனட் சபையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது அமெரிக்காவில் புதிய அதிபராக ஜோ பைடன் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஆறு வார காலமே அதிபர் பதவியில் ட்ரம்ப் நீடிக்க முடியும் இந்நிலையில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை பட்ஜெட் தொடர்பான மசோதாவை ஏற்க முடியாது என்று அதிபர் டிரம்ப் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் எனினும் போதிய உறுப்பினர்களின் ஆதரவுடன் அந்த மசோதா செனட் சபையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது சமூக வலைதளங்களான முகநூல் கூகுள் இணையதளங்கள் தனக்கு எதிராக செயல்படுவதாக குற்றம் சாட்டிய நிலையில் தற்போது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது